பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் துறைகளாக பார்க்கலாம். ஈரானில் சிக்கி தவித்து வரும் 43 தமிழக மீனவர்கள் உள்பட 63 பேரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஈரானில் தங்கி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 745 இந்திய மீனவர்களில் 682 பேர் கடந்த 2 நாட்களுக்கு கப்பல் மூலம் அழைத்து வரப்பட்டனர். 43 தமிழக மீனவர்கள், 20 கேரள மீனவர்கள் உட்பட 63 மீனவர்கள் கப்பலில் இடமில்லை என கூறி ஈரான் துறைமுகத்திலேயே விட்டு சென்றனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருவதாக மீனவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க இங்க வந்து எங்களை எம்போசி தான் இங்க வந்து விட்டுட்டு போச்சு. கப்பல் வந்து உங்களை ஏத்துவாங்க, வேகன்சி இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 3 நாள் ஆச்சு, எங்களை யாருமே வந்து இன்னும் பார்க்கவும் இல்லை, கொள்ளவும் இல்லை. இங்க அடிக்கிற வெயிலுக்கு மக்கள் என்ன செய்வாங்களோ என்ன ஆவாங்களோன்னு தெரியல. யாருக்குமே என்ன ஆகுமான்னு இன்னும் எங்களுக்கு என்ன ஆகும் நடக்கும்னு தெரியல. அதனால எவ்வளோ சீக்கிரம் எங்களை காப்பாற்ற முடியுமோ நீங்க எங்களை காப்பாத்துங்க. நாங்கள் இதில் 26 பேர் இப்போ இருக்கோம். ஆனால் எங்கள் உயிருக்கு என்ன ஆனாலும் இந்திய கவர்மெண்ட் தான் பொறுப்பெடுக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்க ஈரான் எம்போசி எதுவுமே தலையிடல. திருப்பத்தூர் பகுதியில் முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு காவல்துறையினர் 100 ரூபாய் விரித்தனர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தேவையில்லாமல் வெளியே சுற்றித் திரிபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி திருப்பத்தூரில் முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்தவர்களை காவல்துறையினர் பிடித்து 100 ரூபாய் அபராதம் விதித்தனர். முகக்கவசம் அணியாமல் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் ஒருவருக்கு மேல் பயணிக்க கூடாது என்றும் எச்சரித்து அனுப்பினார். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செல்போன் கடைகள் மூடப்பட்டன. பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் செல்போன் கடை உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த இருவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பாலக்கோட் மொபைல் அசோசியேஷன் மன்றத்தின் சார்பாக கடந்த 22/6/2020 அன்று போலீஸ் விசாரணைக்காக நம்ம மொபைல் தொழிலாளர் மொபைல் உரிமையாளர் இருவரை அழைத்து சென்று போலீஸால் கடுமையாக தாக்கப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் இருந்து இரண்டு பேர் இறந்துள்ளார்கள். அந்த வருத்தத்திற்காக ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திற்காக மொபைல் சங்கம் அனைத்தும் பாலக்கோட்டில் கடையடைப்பு நடத்தி மௌனாஞ்சலி செலுத்துகின்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்திய எல்லைப் பகுதியில் சீன ராணுவ வீரர்களின் அத்துமீறலின் போது உயிரிழந்த தமிழக வீரர் பழனி உள்ளிட்ட அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. திண்டிவனம் நகரத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாவட்ட தலைவர் ஆர் பி ரமேஷ் தலைமையில் திண்டிவனம் காந்தியார் திடலில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கால் வெறிச்சோடி காணப்படுகின்றன. போரூர் வழியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் செல்வது வழக்கம். தற்போது கொரோனா ஊரடங்கால் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் போரூர் பகுதி வாகனங்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.